சீட்டோட நுனியில உட்கார வச்சுக்கிட்டு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற பயத்தையும் பதட்டத்தையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு எபிசோடும் இருக்கணும். ஒவ்வொரு எபிசோட்லயும் பல மர்மங்கள் இருக்கணும். அந்த மர்மத்தைய எல்லாம் ஒவ்வொரு எபிசோடா முடிச்சு அவிழ்த்துக்கிட்டே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. மொத்தத்துல பார்க்கும் போதும் சரி, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, இது ஏன் இப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்திருக்கலாமே, இவங்களுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது அப்படின்னு நம்மள ஃபீல் பண்ண வைக்கணும். பல மர்மங்கள் இருக்கணும், பயம் இருக்கணும், பதட்டம் இருக்கணும்ட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கதை. மொத்தத்துல கடைசி வரைக்கும் சுவாரஸ்யமா இருக்கணும், பயம் இருக்கணும், திகில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சீரீஸ் பார்க்கணும் நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த சீரிஸ். மொத்தமா 2 சீசன், ஒவ்வொரு சீசனுக்கும் 10 எபிசோட் அப்படின்னு 20 எபிசோட் இருக்கு. உங்களுக்காக ஒரு சின்ன க்ளூ, 2 சீசன் முடிஞ்சிருச்சு, 20 எபிசோட் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த சீரிஸ்ல நடக்கக்கூடிய அந்த மர்மமான விஷயம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு இப்ப வரைக்கும் சொல்லி முடிக்கல. இன்ட்ரோவே இவ்வளவு பயங்கரமா இருக்கு, சீரிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பயம் மட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா சீரிஸ்க்குள்ள அவ்வளவு பயம் இருக்கு. இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இது அப்படின்றதுனாலதான் இவ்வளவு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நான் சொல்ல போறேன். அப்படி இந்த வீடியோவும் இந்த சீரிஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ எபிசோட் 1 போலாம். ஒரு ஊரு சாயந்தரம் ஆயிடுச்சு, இருட்டிட்டு வருது. சோ அதனால அந்த ஏரியாவோட ஷெரீஃப் அங்க வெளியே உட்காந்து இருக்க மக்கள் எல்லாத்தையும் தன்னோட கையில இருக்க பெல்ல ரிங் பண்ணிக்கிட்டே உள்ள போக சொல்லி வான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல வித்தியாசப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள பல கார்கள் எல்லாமே கவிழ்ந்து விடப்பட்டு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு. இதுல இன்னும் வித்தியாசமா, அந்த பெல்ரிங் கேட்டதுக்கு அப்புறம் வெளியே நடமாடிட்டு இருக்க மக்கள் எல்லாம் ரூம்குள்ள போயிடுறாங்க. ஆனா உள்ள ரூம்குள்ள போய் லாக் பண்ணதுக்கு அப்புறம் ரூமுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன கல்லு மாதிரி இருக்கு, அந்த கல்ல டச் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போறாங்க. அந்த ஊரே பாக்குறதுக்கு மர்மமா இருக்கு. மர்மமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த ஊருக்குள்ள இருக்கிற மக்களும் கொஞ்சம் மர்மமா தான் இருக்காங்க. சரி, இந்த ஊர்ல இருக்கிற மர்மத்தை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் நம்ம பின்னாடி பாக்கலாம். இப்ப அந்த ஊருக்குள்ள இருக்கிற மக்களை பத்தி நான் கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். அந்த ஊருக்குள்ள ஒரு ஷெரீஃப், அவருக்கு அசிஸ்டண்டா ஒரு டெபுட்டி ஷெரீஃப் இருக்காரு. அந்த ஊருக்குள்ள ஒரு EMS இருக்கு. EMS அப்படின்னா எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ். அங்க ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி பிளாக் இருக்கு. டெபுட்டி ஷெரீஃபுக்கு டாக்டர் மேல ஒரு கண்ணு, லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒன் சைடடா. டெபுட்டி ஷெரீஃபும் அவரோட அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 6 மேல, அதாவது இருட்டிட்டு வர காரணத்தினால எல்லாரும் அவங்க ரூம்குள்ள போகணும் இல்லையா, டெபுட்டி ஷெரீஃப் அவரோட அப்பாவை ரூம்குள்ள கூட்டிட்டு போறாரு. அட் த சேம் டைம் டாக்டர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களை காலையில பாக்குறேன், அதாவது ஐ சி யூ இன் த மார்னிங் அப்படின்னு சொல்றாரு. சரி, இவங்க மட்டும் தான் இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஐ சி யூ இன் த மார்னிங், நான் உன காலையில பாக்குறேன் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாங்க. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னு தெரியல. அந்த ஊரே கொஞ்சம் மர்மமா தான் இருக்கு. எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஷெரீஃப் அவரோட ரூம்குள்ள போறாரு. அவர் ரூம்குள்ள போறதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன போர்டு ஒன்னு இருக்கு. அந்த போர்டுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, 96 நாட்களா இந்த இரவுல எந்த ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்றத எழுதி வச்சிருக்காரு. அது ஏன் எழுதிருக்காரு அப்படின்றது தெரியல. ஆனா அதுக்கு உண்டான மர்மங்கள் எல்லாமே பின்னாடி நமக்கு சொல்ல போறாங்க. அந்த ஊருக்குள்ள ஒரு சரக்கு கடை இருக்கு. அந்த சரக்கு கடையில ஒருத்தர் நல்லா தண்ணியை போட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த சரக்கு கடையோட ஓனர் அவரை வந்து எழும்பி, உன்னோட வீட்டுக்கு போ, இரவாக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் அதை பெருசா கண்டு கூட இல்ல. அவர் சரியான போதையில இருக்காரு. இப்போ இவரோட ஃபேமிலி, அவரோட ஒய்ஃபும் அவரோட பொண்ணும் இவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரூமுக்கு வெளியே. இன்னும் லாக் கூட பண்ணல. இப்போ தன்னோட புருஷன் வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டு அந்த குட்டி பொண்ணு ப்ரே பண்ணிக்கிட்டு தன்னோட ரூம்ல போய் தங்கலான்னு போகும்போது வெளியிருந்து ஒரு குரல் கேக்குது. நான் உன்னோட பாட்டி வந்திருக்கேன், இந்த ஜன்னல ஓபன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அந்த குரல் கேக்க, இது என்னோட பாட்டி குரல் மாதிரி இல்லையே அப்படின்னு அந்த சின்ன பொண்ணும் இப்போ அந்த கண்ணாடிக்கு பக்கத்துல இருக்க துணிய விலைக்கு பாக்குறாங்க. அங்க ஒரு பாட்டி நின்னுகிட்டு இருக்காங்க. குட்டி பொண்ணும் பாட்டியும் சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அம்மா படியேறி யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப குட்டி பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஜன்னலை ஓபன் பண்ணிவிட இதுவரைக்கும் பாட்டி உருவத்தில் இருந்த அந்த மான்ஸ்டர் இப்போ மான்ஸ்டரா மாறி அந்த ரூம்குள்ள வருது. இப்படி ஒரு விதமான குழப்பத்துல, ஒரு விதமான மர்மத்துல, ஒரு பயம், திகில் எல்லாமே கலந்த மாதிரி இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீட்டுல என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு வேன். அந்த வேன்ல ஒரு குடும்பம் பயணிச்சிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பையனோட பேரு ஈத்தன், அந்த அக்கா பேரு ஜூலி, அவங்க அம்மா பேரு டபிதா, அவங்க அப்பா பேரு ஜிம். இவங்க இங்க சந்தோஷமா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இப்ப அந்த ஊருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, விடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாரும் ரோட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க ஒரு வீட்டு முன்னாடி. அந்த வீடு யாரோட வீடு அப்படின்னா, நேத்து நைட் அந்த குழந்தை ஜன்னலை ஓபன் பண்ணி அந்த மான்ஸ்டர் வந்துச்சு பாத்தீங்களா. அந்த வீட்டு முன்னாடி எல்லாரும் நின்னுகிட்டு இருக்கும் போது ஜன்னலை ஓபன் பண்ண அந்த சின்ன பொண்ணோட அப்பா குடிகாரன் இப்போ நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் வீட்டு முன்னாடி எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்ப வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கும் போது அந்த ஏரியாவோட ஷெரீஃப் அவனோட சொக்காவை பிடிச்சு, இதுக்காக வடா குடிக்க போன அப்படின்னு சொல்லி அவனை கண்ட மினிக்கு ஏசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த குடிகாரன தர தரன்னு ரூம்குள்ள இழுத்துட்டு போயிட்டு அங்க நடந்த கோர சம்பவத்தை காமிக்கிறாரு. என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, நேத்து நைட் அந்த சின்ன பொண்ணு ஜன்னலை ஓபன் பண்ணாங்க இல்லையா, அந்த மான்ஸ்டர் உள்ள வந்துச்சு இல்லையா, உள்ள வந்த மான்ஸ்டர் அம்மா பொண்ணு ரெண்டு பேர்த்தையும் கொடூரமான முறையில சாப்பிட்டு போயிருந்திருக்குது. கொடூரமா செதஞ்சு கிடக்கிற, ரத்தம் எல்லாம் நிரம்பி கிடக்கிற அந்த ரூம்குள்ள போயிட்டு தன்னோட ஒய்ஃபோட பாடியும் அந்த குழந்தையோட பாடியும் பார்த்து கதறிக்கிட்டு இருக்கான் அந்த குடிகார தகப்பன். இப்போ ஷெரீஃப் உடனே அவனோட தலையில கண்ணை வச்சுக்கிட்டு, இதுக்காக
வடா குடிக்க போனேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஏரியாவோட பாஸ்டர் வராரு. இப்போ அந்த பாஸ்டருக்கு கீழே இவங்க எல்லாரும் ரூம்குள்ள போகும்போது அவரு கல்ல தொட்டு போவாங்கன்னு நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த கல் கீழே கிடக்கிறத பாக்குறாரு. சரி, இப்ப அந்த கல்லை எடுத்து தன்னோட பாக்கெட்ல வச்சுட்டு மறுபடியும் அவரோட ரூமுக்கே போறாரு. சரி, இந்த ஊருக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இன்னொரு பக்கம் இன்னொரு ஃபேமிலி வேன்ல வந்துட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேமிலி ஒரு ரோட்ல வந்துகிட்டு இருக்கும் போது அந்த ரோடுக்கு நடுவுல ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மரம் ஒண்ணு குறுக்கு விழுந்து கிடக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த வழியில போக முடியாது, நம்ம பின்னாடி திருப்பி வேற ஒரு வழியில போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியை வேற ஒரு வழியில விடுறாங்க. அட் த சேம் டைம் இப்போ இந்த ஏரியால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கொடூரமான முறையில இறந்து போன அந்த ரெண்டு சடலங்களையும் புதைச்சு அதுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரேயர் இங்க போய்கிட்டு இருக்கும் போது இப்ப ஊருக்குள்ள ஒரு வேன் ஒண்ணு வரத பாக்குறாங்க அந்த ஏரியா மக்கள். இந்த வேன் யாரோட வேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இரங்கல தெரிவிச்சுட்டு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போறாங்க. அட் த சேம் டைம் இப்போ ஜிம் ஷெரீப் கிட்ட வந்து கேக்குறாரு, ஹைவேக்கு எப்படி போகணும், எந்த வழியில போகணும், எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு கேட்கும் போது கொஞ்சம் தூரம் தான் இப்படியே போங்க அப்படின்னு ஷெரீஃபும் தாட்டி விடுறாரு. இப்போ ஜிம்மும் வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப மக்கள் எல்லாரும் சகஜமா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது போன வண்டி மறுபடியும் திரும்பி இதே ஏரியாக்குள்ள வருது. என்னடா மறுபடியும் தப்பான வழியில வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜிம் குள்ள இருக்கிற ஒரு குழப்பத்துல மறுபடியும் வண்டி அதே வழியில விடுறாரு. திருப்பி 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 இவங்க மறுபடியும் இந்த ஊருக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த வேனுக்குள்ள இருக்க ஜிம்முக்கும் ஜிம்மோட ஒய்ஃபுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு, என்னடா ஒரே ஏரியாக்குள்ள வந்துகிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அட் த சேம் டைம் இந்த ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட முகத்துல எந்த ஒரு அச்சமும் இல்ல, எதுவுமே இல்ல, சகஜமா இருக்காங்க. அதோட அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சி, இதுல தங்கச்சி அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெடி ஆயிட்டாங்களா இந்த ட்ரிப்புக்கு அப்படின்னு கேட்கும் போது, இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கேவலமான ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு பார்ட், அதுக்குள்ள இவங்களும் சிக்கிட்டாங்க அப்படின்னு தங்கச்சி அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட திருப்பி இவங்க இந்த ஏரியாக்குள்ள வந்துகிட்டே சுத்திக்கிட்டே இருக்கிறத அந்த ஏரியாவோட ஷெரீப் டெபியூட்டி ஷெரீப் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இவங்க அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குழப்பமான மர்மமான ஒரு மனநிலைமையில இப்ப அந்த வேனுக்குள்ள இருக்கிற நாலு பேர் இருக்காங்க. ஆனா வெளியே அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க யாருக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்ல, அவங்க தெளிவா இருக்காங்க இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. என்ன நடக்குதுன்னே தெரியாம குழப்பமான மனநிலைமையில இருக்க ஜிம் இப்ப வண்டியை திருப்பிக்கிட்டு வந்த வழியிலேயே பின்னாடி போறாரு. தன்னோட மனைவி கிட்டையும் குழந்தை கிட்டையும் என்ன நடக்குதுன்னு தெரியல, எல்லாரும் அமைதியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் போது முன்னாடி வந்துட்டு இருக்க வண்டி வேகமா வந்து இவங்களை கிராஸ் பண்ணி வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த வண்டியும் இந்த வண்டியும் கவிழ்ந்து போய் விழுந்திருக்கு. இந்த வேனுக்குள்ள இருந்த ஃபேமிலி எல்லாரும் சேஃபா இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு ஜிம். அட் த சேம் டைம் கார்ல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வராரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து முன்னாடி போய்கிட்டே அந்த ஊருக்குள்ளேயே போறாரு. இந்த ஊருக்குள்ள ஷெரீஃபும் டெபியூட்டி ஷெரீஃப் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த கார் எல்லாம் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பஞ்சர் பண்றதுக்குன்னு ஒரு விஷயத்தை போட்டு அது மேல மண்ணை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்காரு இல்லையா, இவர் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே தலையில இருந்து ரத்தம் எல்லாம் சொட்ட அங்க ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஆக்சிடென்ட் ஆன இவரை உள்ள தூக்கிட்டு போயிட்டு அங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக இப்போ ஷெரீஃபும் டெபியூட்டி ஷெரீஃப் எல்லாரும் கார்ல போறாங்க. இப்போ இந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, அந்த கார்ல இருந்து இன்னொருத்தர் எந்திரிக்கிறாரு. அவரு செம்ம போதையில இருக்காரு, அவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. பாஸ்டரும் டாக்டரும் போதையில இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது உள்ள ஒருத்தர் அடிபட்டு வந்தா பாத்தீங்களா, அவன் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த வேனுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சேஃபா இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேனுக்குள்ள இருந்த குட்டி பையனோட கால மட்டும் பலமா அடிபட்டு இருக்கு. ஒரு பெரிய கம்பிக்கு ஒரு குச்சி மாதிரி அவனோட கால வந்து குத்தி இருக்கு. இப்போ இன்னும் இருட்டு இருக்கு, வெறும் 40 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. இவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்களை காப்பாத்தணும் அப்படின்னா இருட்டுறதுக்கு இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்கு இல்லையா, இந்த 40 நிமிஷத்துக்குள்ள எப்படியாவது இவங்களை ரூம்குள்ள கூட்டிட்டு போய் வைக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா இவங்களும் கொடூரமான முறையில இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஷெரீப் டெபியூட்டி ஷெரீப் ஃபாதர் எல்லாரும் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இருக்கிறவங்க எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ள ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடலாம், அந்த குழந்தைய மட்டும் நம்ம இந்த வேன்குள்ளேயே வச்சிடலாம், ஏன்னா அந்த குழந்தையால எந்திரிக்க முடியாது, கால பெருசா அடிபட்டு இருக்கு, இப்ப அவனை தூக்கிட்டு போறதுக்கு ரொம்ப டிலே ஆகி போயிடும், சோ அதனால நம்ம இந்த வேனுக்குள்ளேயே இருந்துக்கலாம், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இந்த கல் இருக்குது, இந்த கல் மூலமா நம்மள தற்காத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கறாரு ஷெரீப். இப்போ டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுத்தாக்கணும், 40 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. ஜீப் எடுத்துட்டு வராங்க, இந்த போதக்கை பொண்டாட்டி அந்த புள்ள இவங்க மூணு பேர்த்தையும் இப்ப ஜீப்ல ஏத்திட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப வேனுக்குள்ள ஷெரீப் டாக்டர் அந்த குட்டி பையனோட அப்பா அந்த குட்டி பையன் இந்த நாலு பேரும் இருக்காங்க. கூடவே அவங்கள தற்காத்துறதுக்காக இந்த கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்ல அந்த ஜீப்ல ஒரு கட்டி தொங்க விடுறாங்க. இப்படி பரபரப்பா போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம். இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்த வந்தா பாத்தீங்களா, அவனுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இந்த தங்கச்சி காரி உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த அடிபட்டு வந்தா பாத்தீங்களா, அவனை கத்தி எடுத்து குத்திடறான் இந்த தங்கச்சிக்காரி. ஒரே மர்மமா இருக்குல்ல, எதுக்காக இந்த தங்கச்சிக்காரி அடிபட்டு வந்தவனை கத்தி எடுத்து குத்தணும் அப்படின்றது தெரியல. ஆனா அவளோட கண்ணுல ஒரு கொலவெறி இருக்கிறத மட்டும் நம்மளால பாக்க முடியுது. இப்ப அவ்வளவுதான் இருட்டிருச்சு. இந்த பக்கம் ஜீப்ல கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த போதக்கை பொண்டாட்டி புள்ள இவங்க மூணு பேரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஆல்ரெடி நம்ம ஷெரீஃபும் டெபியூட்டி ஷெரீஃபும் இந்த வண்டி எல்லாம் இனிமேல் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பஞ்சர் பண்றதுக்காக ஒரு பொருளை வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பொருள்ல இந்த ஜீப் மாட்டி அந்த இடத்துலயே நின்றுது. கிட்டத்தட்ட அந்த ஏரியாவுக்கும் இந்த ஜீப் நிக்கிற இடத்துக்கும் ரொம்ப பெரிய தூரம் இருக்குது. இருட்டி போச்சு. இப்ப பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் எல்லாம் இப்ப நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஊர் மக்கள் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஜீப்ல இருந்து அந்த மூணு பேர்த்தையும் இறக்கி விட்டுட்டு எப்படியாவது இங்கிருந்து உள்ள ரூம் குள்ள போங்க, சீக்கிரமாக ஹரியப் ஹரியப்
அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்ப வேணுக்குள்ள காமிக்கிறாங்க டாக்டர் அந்த குட்டி பையனை எப்படியாவது ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்காங்க. ஆனா அந்த குட்டி பையன் பேச்சு மூச்சே இல்லாம இருக்கிறான். அவனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிம் பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஷெரீஃப் மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பயத்துல அவரு கொண்டு வந்த அந்த கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்ல வேன்ல ஒரு இடத்துல மாட்டி தொங்க விடுறாரு. பேச்சு மூச்சே இல்லாம இருந்த அந்த குட்டி பையனோட பாடி இப்ப அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ ஷெரீஃப் அப்படி கண்ணாடி வழியா வெளியே பாக்குறாரு. வெளியே பார்த்தா ஒரு மர்மமான உருவம் அப்படியே இந்த வேனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த வேனை நோக்கி வர அந்த மர்மமான உருவத்தை பார்த்துட்டு ஷெரீஃப் அப்படியே பயந்து போய் நிக்கிறாரு. சரி, ஷெரீஃப் பயந்து போய் பாக்குறது இருக்கட்டும். இப்போ உங்களோட மனசுல பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். பகல்ல ஃபுல்லா நல்லா சுத்தி தெரிஞ்சுகிட்டு இருக்க இந்த மக்கள் எதுக்கு நைட் ஆனா மட்டும் ரூம் குள்ள போறாங்க? அப்படி ரூம் குள்ள போனா எதுக்காக அந்த கல்ல டச் பண்ணிட்டு உள்ள போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. மாட்டி உருவத்துல வந்த அந்த மான்ஸ்டர் எதுக்காக அந்த குழந்தையையும் அந்த அம்மாவையும் கொடூரமான முறையில சாகடிக்கணும்? எதுக்காக இந்த வேன் திருப்பி திருப்பி இந்த ஊரையே சுத்தி வரணும்? அட, சுத்தி வந்தது போதும், ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் இதெல்லாம் சகஜமான விஷயம், இவங்க டிராப்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு ஏன் சொல்லணும் அப்படின்றது நமக்கு தெரியல. ரெண்டு வண்டியும் ஆக்சிடென்ட் ஆகி அதுல ஒருத்தன ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த தங்கச்சிக்காரி எதுக்கு அவனை வந்து சம்பந்தமே இல்லாம குத்தி கொல்லணும்? ஊர் மக்கள்லாம் நைட் ஆனாவே வெளியே வரக்கு எதுக்காக பயப்படணும்? அந்த மான்ஸ்டர் எதுக்காக வருது? இவங்களை எல்லாத்தையும் கண்டிப்பா ரூம் குள்ள கூட்டிட்டு போகணும் அப்படின்னு இவங்க எல்லாம் ஏன் முயற்சி பண்றாங்க? இப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட மனசுல எல்லாத்தையும் இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு, உங்களுக்கும் கண்டிப்பா அப்படி ஃபீல் ஆயிருக்கும். உங்களோட குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் எல்லாமே அப்கமிங் எபிசோட்ஸ்ல சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. எபிசோட் 1 இதோட முடிஞ்சு போச்சு. எபிசோட் 2 என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி, ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. எந்த அளவுக்கு உங்களுக்கு எபிசோட் 2 வேணும் அப்படின்றத மறக்காம சீக்கிரமா பார்ட் 2 போடு நண்பா அப்படின்னு ஒரு கமெண்ட்டை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுடுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் பார்ட் 2 போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ஆதரவா இருக்கும். உங்களோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு ரொம்பவே தேவைப்படுது. சோ உங்களோட சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ற மாதிரி நான் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க. இதே மாதிரி எபிசோட் 2 உங்களை பாக்குற வரைக்கும் அன்டில் தென் சைனிங் ஆஃப், நான் உங்க வீட்டு குமாரி.